கொஞ்சமாவது நல்லா இருக்கா? ஆமா சார், அசிங்கமா தான் இருக்கு. அறிவு இருக்கா? மூளை இருக்கா? சைக்கிள்ல வர திமிரு, ரோட்ல யார் வராங்க போறாங்கன்னு பாக்குறதில்ல. நான் எப்படி ரோட்ல நடக்கிறது? நடக்காதீங்க, போடுங்க. உள்ள சும்மா விட போறது இல்ல. பொண்ணுன்னா லட்சணமா அடக்க ஒடுக்கமா வர வேணாம். கண்ணா பின்னா எங்கயோ பாத்துக்கிட்டு. சார், நான் எங்கேயும் பாக்கல சார், உங்களையே தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அது என்னன்னு தெரியல, உங்க முகத்துல அப்படி ஒரு தேஜஸ். அப்படியா? ஆமா சார், உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு. யார் பண்ணி என்னமா இங்க தகராறு? அது வந்து அப்புறமா சொல்றேன். இது பாருங்கம்மா, நான் ரோட்ல ஓரமா சைக்கிள்ல வந்துட்டு இருந்தேன். இந்த ஆளு குடிச்சிருந்தாரோ என்னமோ தெரியல. ஐயோ, நான் குடிக்கவே இல்ல. என் மேல வந்து மோதி சேத்துல தள்ளிட்டு கண்ணா பின்னான்னு பேசுறாருமா. கண்ணா பின்னான்னா? ஒரு சின்ன பொண்ணு கிட்ட வாய்க்கு வந்தபடி பேசுறாரு. ஏன்பா, நீங்களாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல? நீ வாமா, கிடக்குறாங்க காலி பசங்க. நான் ஆபீஸ்ல ஜெனரல் மேனேஜருக்கு பிஏவா இருக்கேன். இந்த அழுக்கு டிரஸ்ஸோட ஆபீஸ்க்கு போனா கெட் அவுட்னு கத்துவாரு. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, போகாமலே இருக்க முடியாது. ஏற்கனவே நான் லேட்டு, எப்ப வீட்டுக்கு போய் எப்ப டிரஸ் மாத்தி. என் வீடு பக்கத்துலதான் இருக்கு, என் கூட வாமா. புதுப்படையா இருக்கே. கிராமத்துல என் அண்ணன் மக இருக்கா, அவளுக்காக இதை எடுத்து வச்சேன். ஆபத்துக்கு தோஷம் இல்ல, நீ கட்டிக்குமா? ரொம்ப நன்றிமா, சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வர்றப்போ திருப்பி கொடுத்துறேன். ஏய் சூர்யா, என்னாச்சு உனக்கு? ஏதோ டிரஸ், எதுவா இருந்தா உனக்கு என்ன? ராஜசேகர் பிகாம். கொலகாரனுக்கு இவ்வளவு மரியாதையா? பிடிங்க அவனை. வணக்கம். வணக்கம். எதுக்கு தெரியுமில்ல, சாப்பிட்ட பிள்ளை கடன். இதோ பாருங்க, நீங்க கவர்னமெண்ட்ல உத்தியோகம் பாக்குறேன்னு கடன் கொடுத்தோம். நேத்து உங்க ஃப்ரெண்ட் சொன்னார், நீங்க வெறும் டெம்பரரி தான், இனிமே கடன் கேட்டு வரப்படாதாக்கும். இன்னைக்கு ஒரு தடவை மன்னிச்சிருங்கம்மா, நாளைக்கு மொத்த பணத்தையும் சேர்த்து கொடுத்துறேம்மா. சரி சரி, போங்க, நான் உங்களை நம்புறேன். வரேம்மா. மணி, ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி கொடுப்பா. என்னடா ராஜு, இது உடம்பெல்லாம் ரத்தம், சட்டை எல்லாம் ரத்தம், யார என்ன பண்ணிட்டு வந்திருக்க? உன்னை பார்த்தாலே என்ன உடம்பெல்லாம் நடுங்கிறதுடா. பயப்படாதீங்க மாமி, வேலை கேட்டு ஒரு ஆபீஸ்க்கு போன. வேலை குடுக்கல இருந்து கத்தி எடுத்து சடத்துல குத்திட்டியா? இல்ல மாமி, நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? சொல்லுடா. இதோ பா ராஜு, ஏதோ கொலை பண்ணது பண்ணிட்டேன், நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணடைஞ்சிடு, தண்டனையாவது குறையும். என்ன உளறீங்க? நாங்க ஒண்ணும் உளறல, ஒரு குறகாரன், அதுவும் இந்த ஹோட்டல்ல எங்க கூட இருக்கான்னு தெரிஞ்சா பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஹோட்டலை இடிச்சிருவா.
அப்புறம் மாமிக்கு தானே திண்டாட்டம். இல்லையா பின்ன? ஐயோ, எல்லாரும் சேர்ந்து குழப்பறீங்க. மாமி நீங்க கொஞ்சம் உட்காருங்க. என்ன நடந்ததுன்னா, நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன். வேலை முடியடா. அவ்வளவுதான் நடந்தது. கதையை கேட்க நன்னாதான்டா இருக்கு குழந்தாய். ஆனா அது நம்பும்படியா இருக்கணுமே. மாமி, நான் சொன்னதுதான் நடந்தது மாமி. சரி சரி, மத்தவாள என்ன மாதிரி நம்பனா சரி. முதல்ல நீ என்ன பண்றாய், ஆத்துக்கு போய் சட்டைய கழட்டி எரியறாய், அண்டா தண்ணிய வச்சு குளிக்கிறாய். சரி மாமி. ராஜு ராஜு, கெட்ட நில்லு. உங்க அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்காள், உங்க ஆத்து சாவிந்தா. யாருங்க உள்ள? வீட்டுல யாரும் இல்லையா? அம்மா யாரு? ஐயோ, நீங்களா? கொல்ல மூச்சு சத்தம் போட்ட. சார், மிஸ்டர், ஐயா, பிரதர், அண்ணே அண்ணே, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் ஒரு தப்பும் செய்யல. செஞ்ச தப்பு செஞ்ச. எனக்கு வேலை கிடைக்கும்னு ஆசையா நான் இன்டர்வியூக்கு வந்தா என்ன கொலகாரன்னு சொல்லி கலாட்டா பண்ணி ரகல பண்ணி ஆபீஸ விட்டே துரத்திட்டேன். நான் துரத்தல, நீங்களா ஓடிட்டீங்க. நான் ஓடலனா என்ன பிடிச்சு ஜெயில எல்லாம் போட்டுருப்பாங்க. இதெல்லாம் நீங்க கொலை பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் சார். அப்போ என்ன கொலகாரன்னே முடிவு பண்ணிட்டியா? பின்ன சட்டை எல்லாம் சிவப்பு கரையா இருந்ததே. சட்டையில சிவப்பு கரையா இருந்தா அவெல்லாம் கொலகாரனா? அப்போ இந்த நாட்டுல ஒரு பைய கூட ஹோலி பண்டிகை கொண்டாட முடியாது. இத பாரு பொண்ணு, என் சட்டையில பார்த்தது பெயிண்ட், செவப்பு கலர் பெயிண்ட். ஓஹோ, ஒருத்த என் மேல கொட்டிட்டான். அப்படியா? சரிங்க, நான் போயிட்டு. அவ்வளவு சீக்கிரமா நீ போயிட முடியுமா? முதல்ல நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்த? புடவை கொடுத்துட்டு போலான்னு தான். புடவைய கொடுக்கலாம்னு வந்தியா? ம், இந்த வீட்ல ஒரு பெரியம்மா, அவங்கதான் எனக்கு கொடுத்தாங்க. நான் சைக்கிள்ல வரப்போ கீழே விழுந்துட்டேனா டிரெஸ் பூரா சேரா போச்சு. அத பார்த்த அந்த பெரியம்மா பரிதாபப்பட்டு, ஓ, அந்த அம்மா கொடுத்த புடவையா இது? புடவைய கழட்டு. திடீர்னு கழட்டுனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது எங்க வீட்டு புடவை, புடவைய கழட்டி கொடு. ஐயோ, அப்படி எல்லாம் கழட்ட கூடாதுங்க. நீ என்ன செய்வே எனக்கு தெரியாது. பத்து எண்றது கூட புடவை என் கைக்கு வரணும். அதே பத்து எண்றதுக்குள்ள என் சல்வார் என் கைக்கு வரணும். சல்வாரா? ஆமா, சல்வார் கமீஸ். கமீஸ் இங்க இருக்கு, சல்வார் அங்க இருக்கு. அத நான் எடுத்து உடனே மாத்திக்கிட்டு புடவை உங்ககிட்ட கொடுத்துறேன். ம், சரி. பாத்துக்கிட்டே இருந்தா இப்படி வெக்கமா இருக்காது? எனக்கு வெக்கம் இல்ல. உங்களுக்கு இல்ல, எனக்கு. அந்த பக்கம் திரும்புங்க. நல்லா திரும்புங்க. பார்வதி பதகே, பார்வதி பதகே, பரம சுபகே. என்னடா வாசிக்கிற, நல்லா வாசிதா? பார்வதி பதகே பரம சுபையோ சொல்றானே, இது கர்நாடக சங்கீதம்டா. கலக்குத்தாடி மேல வாசிக்கிற? என் குரு இப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காரு. முடிஞ்சா என் தாளத்துக்கு நீ பாடு. சுந்தர சரண அரவிந்தானந்த துராசுரர் தொழுபாவனா. சுந்தர சரண அரவிந்தானந்த, சுந்தர சரண அரவிந்தானந்த, பராத்பரா பரமேஸ்வரா. இருங்க, நான் எவ்வளவு உழைச்சு இழைச்சு பாடிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட ரசனையே இல்லாம போய்கிட்டு இருந்தா எப்படி? என்ன, நான் இப்ப என்ன ராகம் பாடுன சொல்லுங்க பாக்கலாம். அப்பா, உங்க காதுல இருக்கிற பஞ்ச எடுத்துருங்க. மாட்டேன்டா, இத எடுத்தேன்னா உங்க அம்மா என்ன பாடியே கொன்னுடுவா. வாங்க இங்க. வேண்டாம். வாங்க உட்காருங்க. அம்மா, பஞ்ச என்ன பஞ்சு பஞ்சு. இப்ப பாடுற கரெக்டா கேட்டு சொல்லுங்க.
என்ன ராகம்? ஒருதலை ராகம். ஐயோ பார்வதி, ஆபீஸ்ல இருந்து களைச்சு போய் வந்திருக்கேன், முடிஞ்சா ஒரு வா காப்பி கொடு. ஏன் என்ன போட்டு இப்படி சித்திரவதை பண்ற? சித்திர பத பதையா? எங்க தாத்தாவுக்கு தாத்தா முனியாண்டி பாகவதருடைய பரம்பரையில வந்தவனா? என்ன இப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ணாதீங்க. முனியாண்டி மிலிட்டரி ஹோட்டல்னு கேள்விப்பட்டிருக்கேன். முனியாண்டி பாகவதரா? கேள்விப்பட்டதே இல்லையே. முனியாண்டி விலாஸ் இங்கிறதுலயே இருங்க. சில பேருக்கு தாங்க கற்பூர வாசனை தெரியும். இந்த குடும்பத்தை ஒரு கலை குடும்பமா கொண்டு வரணும்னு தான் இவனுக்கு தபலா கத்து கொடுக்கறேன். சூர்யாவை வீண கிளாஸ்க்கு அனுப்புறேன். நான் பாடுறேன், நீங்க எதையாவது கத்துக்குங்க. நானா? எனக்கு தான் எதுவுமே வராது. அட்லீஸ்ட் ஜால்ரா போடவாது கத்துக்குங்க. அத இனிமே கத்துக்கணுமா? அதான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஹலோ மா. இரு இரு. என்ன நீ காலையில சுடிதார் டிரஸ்ல போன, இப்ப புடவை சுத்திட்டு வந்திருக்க? அதானே ஆபீஸ் யூனிஃபார்ம்ல மாத்திட்டாங்களா? அது ஒரு பெரிய கதை. அத முதல்ல சொல்லு. இவ அவசரத்தை கேட்டதுக்கு அது ஒரு சேஞ்சா இருக்கும். ஆபீஸ்க்கு வேகமா சைக்கிள்ல போயிட்டு இருந்தனா எதிரில சர்ன்னு ஒரு கார் வந்துச்சு. பயந்து கீழே விழுந்துட்ட. அங்க ஒரே சேரு. பாத்தியா, என் பொண்ணு சேற்றில் மலர்ந்த செந்தாமரை. சேற்றில் விழுந்த செந்தாமரை. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சொல்ல விடுங்க. சொல்லுமா? அப்புறம் என்னாச்சு? அங்க ஒரு அம்மா வந்தாங்க, என்ன தூக்கி விட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆபீஸ்க்கு போறவளாச்சே, இப்படி அசிங்கமா போறாளேன்னு நான் தான் அந்த பொண்ணுக்கு புடவை கொடுத்து உதவி பண்ண. நீ உதவி பண்ண? ஆனா புடவையோட ஓடிட்டாலே. போனா போட்டுண்டா. என் வருத்தம் இல்ல, நீ வேலைக்கு போற இடத்துல இப்படி இடைஞ்சல் வருதேன்னுதா. அம்மா, எனக்கு இப்ப வேலை பத்தி எல்லாம் கவலை இல்ல, அந்த புடவைய பத்தி தான் கவலை.